அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூன் இருபத்தி ஏழாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஜூன் இருபத்தி ஏழில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெலன் ஹெல்லர் அவர்களுடைய பிறந்த தினம் நமக்கெல்லாம் மிகவும் ஒரு உந்து சக்தியாக விளங்கியவர் அதாவது கண்பார்வு குறைபாடு அவருக்கு உண்டு அதே மாதிரி காதும் அவருக்கு கேட்காது இருந்தாலும் ரயிலை முறைகளை கற்றுக்கொண்டு பத்து வயதில் ஐந்து மொழிகளை கற்ற மிகப்பெரிய ஒரு வல்லவராக திகழ்ந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு வயதில் ஒரு இளங்கலை பட்டத்தை ஒரு கண்பார்வை அற்றவராகவும் காது கேளாதவராகவும் இருந்து கொண்டு பெற்ற ஒரு முதல் பெண்மணி என்று சொன்னால் அது ஹெலன் ஹெல்லர் அவர்கள்தான் அதாவது இவருடைய விடா முயற்சி அப்படின்னு சொல்லும்போது அது சொ வார்த்தைகளே கிடையாதுங்க இவருடைய ஆசிரியர் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்தார் உன்னால் முடியும் உன்னால் முடியும் ஹெலன் உன்னால் முடியும் ஹெலன் என்று சொல்லி 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 அவருக்கு ஒரு உந்து சக்தியாக விளங்கியதால் அவர் மிகப்பெரிய ஒரு பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் அவர் விளங்கினார் என்று சொன்னால் அது மிகையாகாது அதே மாதிரி ஹிஸ்ட்ரி ஆஃப் மை லைஃப் என்ற ஒரு சுய சரிதையே அவர் வந்து எழுதியிருக்காரு கிட்டத்தட்ட பன்னெண்டு நூல்களை அவர் எழுதியிருக்கார் நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு கண் பார்வை குறைபாடு இருந்தும் காது கேட்காமலாக இருந்தார் இருந்தாலும் கூட ஒரு பன்னிரெண்டு நூல்களை அவர் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் அது எந்த அளவிற்கு அவருக்கு ஒரு உற்சாகமும் ஊக்கமும் இருந்தால் அவரால் அதை செய்திருக்க முடியும் என்று யோசித்து பாருங்கள் பள்ளி பருவ காலங்களில் நம்முடைய பாடப்புத்தகத்தில் இவருடைய ஹெலன் ஹெல்லருடைய பாடம் கண்டிப்பாக இருந்திருக்கும் ஏனென்று சொன்னால் அனைவருக்கும் ஒரு உந்து சக்தியாக அவர் விளங்கியதால் தான் அவர் அமெரிக்காவில் மிகச்சிறந்த ஒரு பெண்மணியாக அவர் வந்து பாராட்டப்பட்டார் போற்றப்பட்டார் அதுமாதிரி அமெரிக்காவுடைய மிகப்பெரிய இரண்டு உயரிய விருதுகளையும் அவர் வந்து அவர் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது அப்படிப்பட்ட ஹெலன் ஹெல்லர் அவர்கள்தான் பிறந்த தினம்தான் இந்த ஜூன் இருபத்தி ஏழாம் நாள் நம்மால் முடியாது என்று எந்த வகையிலும் நாம் நினைக்க கூடாது எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் நம் நம்மால் நாம் மனது வைத்தால் அனைத்தும் நிறைவேறும் என்பதற்கு ஒரு சாட்சியாக விளங்கியவர் தான் ஹெலன் ஹெல்லர் அவர்களுங்க அந்த ஒரு உந்து சக்தியோடு நாமும் செயல்படணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் இருபத்தி ஏழில் பக்னீம் சந்திர சாட்டர்ஜி அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜூன் இருபத்தி ஏழாம் நாள் ஆனந்த மடம் என்ற இவர் எழுதிய அந்த வங்காள மொழி நூல்களில் இருந்து தான் வந்தே மாதரம் பாடல் இன்று இந்திய தேசிய பாடலாக இருக்கிறது இந்த வந்தே மாதரம் பாடல் மிகவும் ஒரு உற்சாகமூட்டக்கூடிய மூட்டக்கூடிய ஒரு பாடலாக இருந்ததால்தான் லாலா லாலால் லஜபத ராய் தன்னோட ஒரு இதழை வந்து தொடங்கும் போது அந்த இதழுக்கு வந்தே மாதரம் என்று அந்த இதழுக்கு அவர் பெயர் வைத்தார் பிபின் சந்திரபால் அவர்களும் ஒரு இதழை தொடங்கும்போது அந்த இதழுக்கு வந்தே மாதரம் என்று பெயர் வைப்பதற்கு ஒரு முக்கிய உந்து சக்தியாக சட்டர்ஜி அவர்கள் விளங்கினார் என்று சொன்னால் மிகையாகாது அரசியல் சமூகம் பொருளாதாரம் தத்துவம் என்ற பல தலைப்புகளில் பல நூல்களை வங்காள மொழியில் எழுதியவர் சாட்டர்ஜி என்று சொன்னால் அது மிகையாகாது அவருடைய பிறந்த தினம் இந்த ஜூன் இருபத்தி ஏழாம் நாள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் இருபத்தி ஏழில் பிடி உஷா தடகள வீராங்கனை ஆசிய தடகள ராணி நம்மளுடைய தடகள மங்கை என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற பிடி உஷா அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜூன் இருபத்தி ஏழாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சியோவில் நடந்த ஆசிய தடகள போட்டிகளில் இரநூறு மீட்டர் ஓட்டம் நானூறு மீட்டர் ஓட்டம் இரநூ இரநூறு மீட்டர் தடை ஓட்டம் நானூறு மீட்டர் தடை ஓட்டம் நானூறு மீட்டர் தொடர் ஓட்டம் என்று அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று பதக்கத்தை பெற்றார் என்று சொன்னால் மிகையாகாது அப்படிப்பட்ட அந்த வீராங்கனைக்கு மத்திய அரசு சார்பாக ஐந்து லட்சம் ரூபாய் அப்போது பரிசு வழங்கப்பட்டது பத்மஸ்ரீ விருதையும் பெற்றார் பதிமூணு தான் இவர் முதன்முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பதிமூணு வயதில் ஆசிய தடகள போட்டிகளுக்கு பங்கெடுத்து நூறு மீட்டர் ஓட்டத்தில் முதல் ஆளாக வெற்றி பெற்றார் உலக தடகளை வீராங்கனைகளில் முதல் பத்து இடத்தில் இருக்கக்கூடிய வீராங்கனைகளில் ஒருவராக நம்மளுடைய வீர மங்கை நம்மளுடைய தடகள வீராங்கனை பிடி உஷா விளங்குகிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது அப்படிப்பட்ட பிடி உஷா அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜூன் இருபத்தி ஏழாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்